ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். இந்த நம்மளோட கிளைமேட்டுக்கு தென் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ட்ரிங்க். கேஷ்யூஸ், ஆல்மண்ட், பிஸ்தா, பாப்பி சீட்ஸ், சுகர் டேஸ்ட்டுக்காக நம்ம கடலை மிட்டாய் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு மிலான் சீட்ஸ் எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் ஃபெனால் சீட்ஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கேஷ்யூ அண்ட் பாதாம் கொஞ்சம் பீஸ் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். பாதாம் அண்ட் கேஷ்யூஸ் லைட் ப்ரௌன் கலர் ஆகும் அந்த டைமில். நெக்ஸ்ட் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கிறேனோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே. பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். 3 மெம்பர்ஸுக்கான மெஷர்மெண்ட் இது. 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பாப்பி சீட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் என்ன எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக சின்னமன் ஸ்டிக்ஸ், அது லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணணும். இது இப்போது நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்கும், அப்போ இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணும்போது கடலை மிட்டாய் சேர்த்து பொடிச்சு போட்டு கிரைண்ட் பண்ணணும். நல்லா பவுடர் ஃபார்மில் எடுத்துடுங்க, நல்லா பவுடராக. அப்போ தான் கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கும்போது அப்படியே ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது 4.5 க்ரீம் இருக்கிற மாதிரி மில்க் எடுத்திருக்கேன் 3 மெம்பர்ஸுக்கு. ஸோ 1 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஃபஸ்ட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 கிளாஸஸ் மில்க், மொத்தமாக 4 கிளாஸ். ஏன்னா கொஞ்சம் திக்காக அடுக்கணும்னா நல்லா குறுகணும் இல்லையா, அதுக்காக, திக் ஆகிறதுக்காக. எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் சப்டைட்டில்ஸை. டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நல்லா சூடாகி வரும் இல்லையா அந்த டைமில். இப்போ 3 மெம்பர்ஸுக்கு, ஸோ நான் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப திக்காக அடுக்கலை, கொஞ்சம் லிக்விடாக தான் எடுத்திருக்கேன். இது சினமன் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸுக்கு அந்த மாதிரி எல்லாம். ஸோ நான் இதில் ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக முடிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.